நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நடுவர் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும், வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் தீராத அன்போடு வணக்கங்கள். என்னுடைய அணிக்கு தலைமையேற்று பேசியிருக்கக்கூடியவர் வந்து இன்றிலிருந்து சரியாக 35 வருடங்களுக்கு முன்பாக கல்லூரியிலே எனக்கு தமிழ் எடுத்த பேராசிரியர். ஒண்ணுதான் எங்களுக்கு கிடைச்ச பெருமை. அவர் எடுத்த பாடங்கள் எல்லாம் நினைவில் இருக்கு என்று சொல்ல முடியாது. நாம் படித்ததெல்லாம் நினைவில் இருந்தால் நாம் ஒவ்வொருவருமே ஒரு தகவல் களஞ்சியமாக இருந்திருப்போம். ஆனால் அவர் கிளாஸில் சொன்ன ஒரு வாசகம் இன்னமும் நினைவில் இருக்கு. சுத்தம் சோறு போடுன்றதுனால அமைதியாக இருந்துராத, சுறுசுறுப்பு தான் குழம்பு ஊத்தும், விடாமுயற்சி தான் கூட்டு பொரியல் வைக்கும், அதனால தொடர்ந்து முயற்சி செய். வெற்றின்றது இன்னொருவரை நீ வெல்லுவதல்ல, உன்னுடைய நேற்றை விட இன்று நீ முன்னேறி இருப்பாயானால் அதுதான் வெற்றி என்று அவர் சொன்னார்ல. இன்று வரை அது என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கு. இதுதான் பேச்சினுடைய சக்தி என்று தோன்றுகிறது. காற்று அதை அப்படியே உள்வாங்கி வச்சிருக்கிறது. காலங்களை கடந்து அதை ஒருவர் சொல்லும் போது கூட அது அதற்குரிய கனத்தோடு சென்று சேருகிறது. அன்னை தெரசா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். கல்கத்தா நகரத்தில் ஒருத்தர்கிட்ட போய் அன்னை கேட்குறாங்க, என்னுடைய ஆசிரமத்து குழந்தைகளுக்கு ஏதாவது தாருங்கள். அந்த நபர் என்ன மனநிலையில் இருந்தாருன்னு தெரியல, அன்னையோட கையில் காரி உமிழ்ந்துட்டார். அன்னை கோபாவேசம் அடையலை, அதே கருணையோடு தான் இருந்தாங்க. அந்த எச்சில் அப்படியே உடம்புல தொடச்சிக்கிட்டாங்க. இதை நான் எனக்கு வச்சுக்கிறேனப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடு. தன்னுடைய நிலைக்கு அந்த நபர் தாழ்த்தினார், தன்னுடைய உன்னதத்திற்கு அன்னை அவரை உயர்த்தினார். எச்சிலை கொடுத்த ஒருவனுக்கு அமிர்தத்தை பதிலுக்கு கொடுத்தார் அன்னை. தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் போஷிப்பதென்பது சாமானிய லட்சணம், பரோபகாரம்தான் ஆத்மாவின் லட்சணம் என்பதை அவனுக்கு உணர்த்தினார்ல. இந்த பட்டிமன்றம் நிறைவடைந்து விடும், நாம் சென்று விடுவோம். ஆனால் யாரோ ஒருவர் நாளைக்கு யாசிக்கும் போது எத்தனையோ ஆயுள் ரேகைகளை தன்னுடைய முகச் சுருக்கத்தில் தேக்கிய அந்த அன்னையினுடைய நினைவு வரும்போது, என்னால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதை நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற பணிவு நமக்குள்ள வரும்ல. இதுதான் பேச்சு. என்றைக்கோ பேசப்பட்டாலும் அதனுடைய வீரியம் இன்னமும் நம்முடைய இதயத்தை ஆக்கிரமித்து சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறாரு. இப்போ தேசிய கட்சியை சார்ந்த ஒருத்தர் அண்ணாவை வச்சுட்டே கேட்குறாரு, தமிழன்னை தமிழன்னைன்னு சொல்கிறீங்களே, அவள் எங்கே இருக்கிறாள்? இதுக்கு லகுவான பதில் ஒன்று உண்டு. தமிழன்னை எங்கள் உள்ளத்திலே இருக்கிறாள், எங்கள் இல்லத்திலே இருக்கிறாள், தமிழர்களினுடைய நாவிலே இருக்கிறாள். ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும். அறிஞர் அண்ணா அவர்கள் குருவான ஒரு பதிலை சொன்னார். தமிழன்னை எங்கே இருக்கிறாள் என்று கேட்டீர்களே, அவள் பாரத மாதாவின் பக்கத்து வீட்டில் இருக்கிறாள். அண்ணா என்ற சொல்லுக்கு எட்டாததுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அண்ணாந்து தண்ணி குடிங்க, அண்ணாந்து பாருங்க, எட்டாத கடவுளுக்கு அண்ணாமலையார்ன்னு பேரு. ஆனால் அண்ணா தன் பேச்சின் மூலமாக எல்லோரையும் எட்டினார், எல்லோருக்கும் எல்லாமும் எட்ட வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஏற்றி வைத்த திராவிட தீபம் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாவினுடைய நாவுதான காரணம். இதற்கு பிறகு ஓஷோ அவர்களை சொல்லணும். இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து புகையிலைக்கு எதிரான விளம்பரங்களை தருது. ஒரு காலத்தில் வந்து
புகையிலைக்கு விளம்பரம் கொடுத்துச்சு. உங்களை போன்றவர்களை திருப்தி செய்ய இதால் தான் முடியும் அப்படின்லாம். ஆனால் ஓஷோ அவர்கள் மிக அற்புதமான ஒரு பேச்சாளர். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஐநா சபையில் ஒரு ஷரத்து போடுறாங்க. பிறக்கும் போதே சுதந்திரமானவனாக பிறந்தவன் மனிதன், முதல்ல எடுத்ததும் அதை மறுக்கிறார், பிறக்கும் போதே அடிமையாக பிறந்த ஒரே இனம் மனித இனம்தான்றார். ஒரு புலிக்குட்டி பிறந்து சில நாட்களில் நடக்க தொடங்கிவிடும், ஒரு சிங்கக்குட்டி பிறந்து சில மாதங்களில் இறை எடுக்க தொடங்கிவிடும், ஆனால் ஒரு மனித குழந்தை 4-5 வயது வரை பெற்றோருடைய அரவணைப்பிலேயே இருக்க வேண்டும். ஆகவே பிறக்கும் போதே அடிமையாக பிறந்தவன் மனிதன், மனித இனம்தான் அடிமை. அவர் அப்போ சொல்கிறாரு, இதை அரசாங்கம் வந்து இன்றைக்கி ஸ்மோக்கிங்க்கு எதிரான விளம்பரங்களை காட்டும்போது அதை கொடூரமாக காட்டுது, தவறாக சொல்லலை. ஆனால் புகைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த அட்டையை எப்படி திருப்பிடுவாங்க, புகையை விட மாட்டாங்க. ஆனால் ஓஷோ அவர்கள் புகைப்பதனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதை நான் பல நண்பர்கள்ட்ட பேசும்போது இது ஒரு நல்ல மனநிலையை கொடுத்துருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேட்டை சமூகமாக இருந்தவன் தான மனிதன். அப்போ வந்து விலங்குகளுக்கு முன்கால்களும் வாயும் வந்து வேட்டையாடும் போது வலிமையாக இருக்கும். மனிதனாக பிறந்துட்டோம், முன்கால்கள் கைகளாக மாறிடுச்சு, வாயிலையும் அந்த வலிமை இருக்குது. இப்போ கோபாவேசமோ உணர்ச்சியோ அதீத சிந்தனையோ வரும்போது புகைப்பிடிக்க தொடங்குறாங்க. எப்படி ஆகுதுன்னா, அவனுடைய கையில் புகை வந்துடுது, வாய்க்கு அந்த சிகரெட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு சீராக புகையை உள்ள இழுக்கிறாங்க, சீராக அந்த புகையை வெளியே விடுறாங்க, அது ஒரு உணவு மாதிரியும் ஆகுது. ஆனால் ஓஷோ சொல்கிறாரு, இது ஒரு வேட்டை சமூகத்தினுடைய உணர்வின் தொடர்ச்சி, இது ஒரு இல் பிராணாயாமா, இது ஒரு தவறான பிராணாயாமம், இது ஒரு ஃபால்ஸ் ஃபுட், இது ஒரு தவறான உணர்வு அப்படின்னு ஒரு புகைப்பதை பற்றின ஒரு பேச்சை அவர் பேசினதை நாம நல்ல சில நண்பர்கள்ட்ட சொல்லும்போது அது ஒரு பாதிப்பை தருதுன்னா, பேச்சு காலங்களை கடந்து அப்படியே நிற்கக்கூடிய வலிமை படைத்ததுன்னு சொல்லலாம். எங்களோட காலனியில் மதுரையில் முதல் முதல்ல வாரியார் சுவாமிகளோட பேச்சு அப்போ தான் கேட்குறோம். திடீர்னு பேச ஆரம்பிக்கிறார், ஒரு கோவிலில் பாதி, சாலையில் பாதி, அப்படியே கூட்டம் பயங்கரமாயிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சுட்டு அன்றைய பேச்சை சொல்லணுன்னா, ஒரு தேர்ந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கு, அதை கரெக்டாக எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணால் எப்படி அமைதியாக இருந்து எங்கெங்கே கைதட்டணுமோ அங்கங்கே கைதட்டி, எங்கெங்கே சிரிக்கணுமோ அங்கங்கே சிரிப்பொலி வருமோ, அப்படி ஒரு ரெக்கார்டிங் மாதிரி இருந்தது வாரியார் சுவாமிகளோட பேச்சு. அதில் அவர் சொல்கிறாரு, கடவுளுக்கு செய்கிறத விட மக்களுக்கு செய்கிறதா முக்கியன்றத சொல்லணும். அப்போல்லாம் அந்த போஸ்ட் பாக்ஸ் தெருத்தெருவாக இருக்கும், இப்போவும் இருக்குது, அது பார்வையில் புலப்படலை. அவர் சொல்கிறார், போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் லெட்டர் போட்டிங்கன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த லெட்டர் சேரும். ஆனால் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே லெட்டரை போட்டிங்கன்னா அது போஸ்ட் பாக்ஸுக்கு வராது. தெருவிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் உதவினால் அது கடவுளுக்கு போய் சேரும், கடவுளுக்கு செய்தீர்களே ஆனால் ஏழைகளுக்கு வராது, அதனால் ஏழைகளுக்கு உதவுங்கள்னு சொன்னார். அதே கூட்டத்தில் அவர் எப்படி தான் அப்சர்வ் பண்ணாருன்னு தெரியல, அவர் சொல்கிறாரு, டீ கடையில் போய் நீங்கள் டீ கேட்குறீங்க, பயங்கர சூடாக டீ கொடுத்துட்றாரு, ஆனால் டீ ரொம்ப சுடுது அப்படின்னோடனே அவர் அந்த டீயை வாங்கி என்ன செய்வார்னா இன்னொரு கிளாஸில் மாற்றி கொடுப்பார். இடமாற்றம் சூட்டை தணிக்கும், உங்களுக்கு கோபமாக இருந்தால் எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னாரு. அந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாங்க, ஆனால் அவர் எழுதின புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. நான் குறை சொல்லலை, அந்த கூட்டத்தினுடைய அளவுக்கும் புத்தகத்தோட அளவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய பேச்சை கேட்ட எல்லோருமே புத்தகத்தை வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது, வாங்கின எல்லாரும் படித்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாரியார் சாமிகளினுடைய பேச்சு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஆன்மீகத்துறையிலே கொண்டு வந்தது என்பதை யாருமே மறுக்க முடியாது. அவர் 1 மணி நேரம் பேசியிருப்பார், அப்படி 1 நிமிஷம் மாதிரி அது போச்சு. கதையின் மூலமாக காலத்தை ஆட்சேபம் செய்வது, அதான் கதா காலட்சேபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடையில் புத்தகம் கொடுத்தாங்க, ஆனால் பொதுவாக மேடைகளில் பொன்னாடை பொருத்துவது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. எனக்கு முதல்ல அது வந்து அது ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டு அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த பொன்னாடையை கொண்டு போய் வீட்டில் அடுக்கி வச்சுருப்போம், அவங்களும் என்னமோ
தேவையில்லாத இடத்தை அடைச்சிட்டு இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதனுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டால் சமூகத்தில் பேச்சுக்கு என்ன மதிப்பு கொடுத்தார்கள் என்பது தெரியும். வர்மத்தில் வந்து தற்காப்புக்கான வர்மம் உண்டு, குடோரி வர்மம்னு ஒன்று உண்டு, அது வைத்தியத்துக்கானது. சைனீஸ் அக்குபஞ்சரில் LU-1-2 ரெண்டு பாயிண்ட், Lungs-1, Lungs-2, அது வந்து தோள்பட்டையும் மார்பகமும் சேர்ற இடத்துல இருக்கும். குரலில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்துல தான் ஊசியோ இல்லை அழுத்தமோ கொடுப்பாங்க. அந்த காலத்தில் திறந்த வழியில் பேச வேண்டியிருக்கும், இரவு நேரத்தில் பேச வேண்டியிருக்கும். அப்போ வந்து குளிர் பாதிக்கும், அந்த பருவநிலை பாதிப்பு வந்து பேச்சாளர் வந்து ஒரே ஸ்தாயியில் பேச முடியாமல் அவருடைய குரலை கெடுத்துரும். அப்போ அந்த லங்ஸுக்கான பாயிண்ட்டை மூடணுன்றதுனால கதகதப்புக்காக ஒரு ஆடையை போர்த்துவாங்க. பேசக்கூடியவர்கள் அந்த ஆடையை போர்த்திக்குவாங்க. ஒரு தங்கமான பையன் அப்படின்னு சொன்னோன்னா உயர்ந்த குணமுள்ளவன் அர்த்தம். தங்கமான மனசு அப்படின்னா உயர்ந்த குணமுள்ள மனசுன்னு அர்த்தம். அப்படி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆடை என்று தமிழர்களால் சொல்லப்பட்டது தான் அந்த பொன்னாடை. அந்த பொன்னாடை என்பதே இந்த சமூகம் பேச்சுக்கு கொடுத்த மரியாதை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகம் பேசுறதை கேட்கறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிதான் நமக்கு தோணுது. என்ன நிறைய செய்திகள் பாருங்க, அறிஞர் அண்ணாவில் இருந்து தொடங்கி அவர் அதுக்கே இவ்வளவு வியாக்கியானம் கொடுத்துறாரு பாருங்க. அதை முடிச்சுட்டு வாரியார் சாமிகள்கிட்ட வந்துட்டார். அவர் வாரியார் சாமிகளுக்கு வந்து கூட்டம்னா குறைச்ச கூட்டமாக வந்துச்சாங்க, பயங்கரமான கூட்டம் அது. எல்லாம் நிம்பிட்டு போயெல்லாம் இருப்பான். ஒரு கேள்வியை கேட்பார், அவன் பதில் சொல்லிடுவான், அதுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து கொடுத்துருவாரு வச்சுக்கடா அப்படின்னு அப்படி பரப்புனார் அவர். அந்த மாதிரியெல்லாம் பேச்சாளர்களையும் அவர் சொன்னதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குது, அதுக்கு ஓசோ வரைக்கும் போகிறார். இவ்வளோ தூரம் சொல்லி முடிச்சிட்டாரா? கேட்க ஆசையாக தான் இருக்குது, நேரம் இல்லையே. கட்சியில் பேச வேண்டியிருக்கு. இந்த பக்கத்தில் காற்று கிடக்க வரம்மா. வாங்க கவிதா ஜவர், வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மிகச்சிறப்பாக புத்தகத் திருவிழாவை தமிழகமெங்கும் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிற பபாசி அமைப்பைச் சேர்ந்த அன்பு நெஞ்சங்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து சண்முகம் சார் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அப்புறம் என்ன, சிகரெட் தத்துவம்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஓஷோ சொன்ன தத்துவத்தை, ஓஷோ சொன்ன வார்த்தைகளை அவர் தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால், ஓஷோ எழுதிய தத்துவ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதை அவர் பேச்சாக மாற்றினார். கூட வந்து உட்காந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து கொடுத்து, தம்பி இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார் என்றால், அவர் நல்ல எழுத்தை வாசிக்க கூடியவராக இருந்தால்தான் இப்படி பேச முடியும். இன்னைக்கு ராஜாராம் ஐயா அவர்களும் சண்முகம் அவர்களும் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறார்கள் என்றால், அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆழமான வாசிப்பு இங்கே நின்று பேசி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சும்மா ஒண்ணுமே படிக்காம பேசிட முடியுமாயா? அறிஞர் அண்ணாவை பத்தி சொன்னீர்களே, அறிஞர் அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் தான் அரசியல் நாகரிகத்தை இந்த திராவிட மண்ணில் விதைத்தது என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? வாரியார் சுவாமிகள் இருக்கும் போது அவர் எழுதிய புத்தகங்கள் கவனிக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு வாரியார் சுவாமிகள் இல்லாத காலத்தில் நீங்க புத்தக கண்காட்சியில போய் பாருங்க, வாரியார் சுவாமி எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. எல்லார் வீட்லயும் வாரியார் சுவாமி புக்கு இருக்கு. ஏனால் எழுத்து காலத்தை கடந்து நிற்கும் வல்லமை கொண்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் சிறந்த பேச்சாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல, யாராவது நமக்கு தெரியுமாயா? அன்னைக்கு பேச தெரிஞ்சவங்க இருந்தாங்களா? தெரியல. ஆனால் எழுதியவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற ஒற்றை வார்த்தை இன்றைக்கும் நம் மண்ணின் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதே. அந்த எழுத்து போட்ட பதியம் இல்லையா, அன்னை தெரசா அவர்கள் எழுதிய ஒரு வாசகம் இன்னைக்கு சமயம் கடந்து எல்லார் வீட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது.
பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் வலிமை மிக்கவை என்று அன்னை தெரசா சொன்ன வாசகம் இன்றைக்கு எழுத்தாக எல்லார் வீட்டிலும் இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? ஐயா சொன்னாங்க, அன்றைக்கு மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்திய சுதந்திரம் அகிம்சை தீபத்தில் ஒளிர்ந்தது என்றால் என்ன காரணம்? என்னையா காரணம்? மகாத்மா காந்தி சொன்னார், உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால், ஒரு தீர்வு சொல்வதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் ஒன்று செய்யுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் தேசத்தில் வாழுகிற கடைக்கோடி மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் அந்த முடிவை எடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இந்த சிந்தனை காந்திக்குள்ளே எப்போ எழுந்தது தெரியுமா? கடையனுக்கும் கடை தேற்றம் என்று ரஸ்கின் எழுதிய புத்தகத்தை 1904 வருடம் ரயில் பயணத்தில் படிக்கும் போது அவருக்குள் ஏற்பட்ட அக எழுச்சி தான் ஒரு வழக்கறிஞரை தேச தந்தையாக மாற்றியது. இந்த எழுத்து கொண்டு வந்து இங்கே சேர்த்துச்சியா மகாத்மாவா? எங்கேயோ தென்னாப்பிரிக்காவில் இருந்தவரை ஒரு எழுத்து கொண்டு வந்து இந்தியாவிற்கு நுழைத்தது என்றால் மறுக்க முடியுமா? அதனால தான் பாரதி சொன்னான், எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னான். பேச்சாளர் தெய்வம், மைக்கு தெய்வம் என்று அவர் சொல்லவில்லை. உலகத்தை பேச்சாளர் முன்னாடியே உட்கார்ந்துக்க முடியாதுமா? உலகத்தை தன் உள்ளங்கையில் அடக்கிய மாவீரன் அலெக்சாண்டர், அவருக்கு பாரசீக மன்னர் பாராட்டி ஒரு அழகான மிக அலங்காரம் நிறைந்த ஒரு தங்க பெட்டியை பரிசாக தருகிறார். அந்த தங்க பெட்டியில் என்ன வைக்கலாம் நண்பர்கள்கிட்ட அலெக்சாண்டர் கேட்கிறார். இதில் வைரங்கள் வைக்கலாமா, வைடூரியங்கள் வைக்கலாமா, கிரீடத்தை வைக்கலாமான்னு ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. அலெக்சாண்டர் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த அழகான மதிப்பு மிக்க பெட்டியில் தகுதி வாய்ந்த பொருளை வைக்க வேண்டும். அந்த பொருள் என்ன தெரியுமா? ஹோமர் எழுதிய எலியட் என்கின்ற காப்பிய நூல் தான் இதற்குள் வைக்க தகுதியானது என்று சொன்னார். தன் சாகும் தருவாயில் தன் தலைமாட்டில் அலெக்சாண்டர் வைத்திருந்த பொருள் அந்த எலியட் என்கின்ற காப்பியம். அந்த காப்பியம் எழுத்து ஒரு சாதாரண இளைஞனை உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றலை தந்தது. நடுவரவர்களே, ஏன் அம்பது தூரம் போகணும்? நம்ம குற்றாலத்தில் வட்டத்தொட்டி வைத்து இலக்கியம் வளர்த்த ரசிகமணி டிகேசி அவருடைய அருமை புதல்வர் தீத்தாரப்பன் இளம் வயதிலே இறந்து போயிடுறார். சோகமாக உட்கார்ந்துருக்கிறார் டிகேசி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு இரங்கல் பா ஒரு பாடல் ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பி வைக்கிறார். துக்கம் விசாரிச்சு அந்த கவிதையை வாங்கி படிக்கிறார். எப்பாரும் போற்றும் இசை தமிழ் செல்வா, என் அப்பா அழகிய செல்லையா, நான் இப்பாரில் சிந்தை குளிர சிரித்தொளிரும் உன் முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி என்று அவருடைய மகனுக்காக இவர் இரங்கற்பா எழுதுகிறார். மகனை இழந்து சோகத்தில் இருக்கும் டிகேசி அந்த கவிதையை படிக்கிறார், அந்த இரங்கற்பாவை வாசிக்கிறார். வாசித்து முடித்துவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? இப்படி ஒரு பாடல், இப்படி ஒரு கவிதை என் தமிழ் மொழிக்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனையும் நான் இழக்க தயார் என்று சொன்னார். எழுத்தின் ஆற்றல், எழுத்து அப்படி ஒரு மன ஆற்றலை, மன ஆறுதலை, மன தேறுதலை தரும். ஆனால் பேச்சு அந்தந்த நிமிடத்தின் மழையை போன்றது, எழுத்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும் கடலை போன்றது. அது என்றைக்கும் மலையடித்து கொண்டே நம்ம மனசுல நிற்கும். பேச்சு மலையில நனைஞ்ச உடனே போயிருவோம், ஆனால் கடல் நமக்குள்ளே ஏற்படுகிற அலை மாதிரி எழுத்து அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சின்ன வரிதான்யா, ஒன்றும் பெருசே கிடையாது. அமுத பாரதின்னு ஒரு கவிஞர் ஹைக்கு 3 வரியில் தான் எழுதுவார். நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கவிதை அப்படியே மாறி போயிடும். ஒரு சின்ன கவிதை தான் எழுதியிருக்கிறார். விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு. விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு, இவ்வளோதாய்யா அந்த ஹைக்கு. ஆனால் இது பாம்புக்கும் பாம்பாட்டிக்கும் உள்ள கவிதையா? இல்லை இல்லை. இதை படித்த உடனே உங்களுக்குள்ள என்ன தோணுது? எங்கள் விஷம் கொடுக்குற பாம்பு கூட ஒருத்தனுக்கு சோறு போடுதியா? சோறு போட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை விஷமாக நம்மை கக்குகிறதே, முதியோர் இல்லத்துக்கு விரட்டுகிறதே என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா இல்லையா? ஐயா, எழுத்தின் வன்மை, எழுத்தின் வலிமை, நீங்கள் படிக்கிறவர்களுக்குள்ளே ஏற்படுகிற வித்தியாச வித்தியாசமான சிந்தனையை எழுத்து மட்டும்தான் தர முடியும். ஒரு வரி எழுத்து மாத்திரியா, ஒரு வரி நமக்குள்ள ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய தோழி ஒருத்திங்கயா, ரொம்ப அன்பானவ, ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை ஏதாவது சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு வரி தாங்க வச்சா, அவளுடைய மன அழுத்தத்தை மன வேதனையை ஒரே வரியில எழுதுனா, ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள். பாவம், ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள் பாவம்.
அன்பு நிறைந்த மனிதர்கள் அப்படி அன்பை சுமந்து கொண்டு பலூனா பறக்கிறாங்க. ஆனால் இந்த உலக மூசியை வைத்துக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதை இப்படி ஒரு அழுத்தமாக எழுத்தை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? கொரோனா வந்தப்ப ஒரு வரியில ஒரு இளைஞன் எழுதுனாங்க, ஒரே ஒரு வழியில நம்மளை பார்த்து ஒரு அறிவுரை, பஞ்ச பூதங்களை நீங்கள் அழித்தால் பஞ்சம் பூதமாக வந்து உங்களை அழிக்கும். எவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒற்றை வரிக்குள்ள நம்மளை எவ்வளவு திரும்பி பார்க்க வச்சுட்டான், மிரட்டிட்டான்ல. என்ன இவ்வளவு நாள் இயற்கையை போட்டு அழிச்சோம்ல, அது நம்மளை சோழியை முடிக்க வந்துருச்சு. அதை எவ்வளவு அழகா ஒரு வார்த்தைக்குள்ள சொல்றான், எழுத்து ஏற்படுத்த மாற்றம். டைனமோ கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடேங்கயா சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவரை ஒரு புத்தக கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, புத்தகம் பைண்டிங் பண்ணுற கடையில். அங்கே உட்காந்து அவர் எழுத்துக்களை ஒன்றொன்னா ஒன்றொன்னா எழுத்தண்ணி படிக்கிறார். அப்படி படிக்கும் போது பைண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு புத்தகம் வருகிறது, ஐசன் வாட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி மைண்ட். அந்த புத்தகத்தை படிக்கிறார். அது வரைக்கும் வாழ்க்கை என்பது விதியால் தள்ளப்பட்டது என்று தன்னை நொந்து போனவர் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க, விதி என்பது உலகத்தில் இல்லை, மனித மனம் நினைத்தால் விதியை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை புத்தகம் அவருக்கு தந்தது. அவர் டைனமோவை கண்டுபிடித்தார், அறிவியல் உலகில் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்தார் என்றால் புத்தகம் மா மனிதர்களை உருவாக்கும், பேச்சு ரசிகர்களை மட்டுமே உருவாக்கும், மறந்துவிடாதீங்க. ஏன், 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அமெரிக்கால வர்ஜீனியா அப்படின்னு ஒரு ஊர், அங்க வெள்ளக்கார இளைஞர்கள் சின்ன பசங்க 13-14 வயசு பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருப்பின பிள்ளைகள்லாம் படிப்பாங்கல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் இரவு நேரத்தில் போய் அவங்க மொழியை பற்றி அவங்க இனத்தை பற்றி தாறுமாறாக எழுதி எழுதி வச்சுட்டு ஓடியாந்தாங்க. கூப்பிட்டு ஊர் பெரியவங்க கண்டிச்சு பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. இந்த தொடர்ச்சியாக செஞ்சாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த 4-5 பசங்களையும் பிடிச்சிட்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களாக இருந்தாலும் இவ்வளவு இனவெறியோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. அப்போ நீதிபதியாக இருந்தவங்க ஒரு பெண், அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது, சின்ன பசங்க, சிறார் ஜெயிலில் போட்டால் இன்னும் மோசமானவன் தான் வெளியில் வருவான். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த 5 பசங்களுக்கும் 12 நல்ல புத்தகங்களை கொடுத்து 1 வருஷம் டைம், ஒவ்வொரு மாசமும் 1 புத்தகத்தை படித்து ஆய்வு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் அதை ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். இதுதான் தீர்ப்பு. இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பசங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை, ஒழுக்கம் மிக்கவர்களாக கண்ணியம் நிறைந்தவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் எழுத்து மன மாற்றத்தை, சமூக மாற்றத்தை இந்த உலகத்தில் விதைக்கக்கூடியது. ஐயா, மீம்ஸ்ன்னு சொல்கிறாங்களையா, மீம்ஸுங்கிறது ஒரு சின்ன படத்தை போட்டு ஒரு வரி எழுத்து, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை நமக்குள்ளே எழுப்புகிறது. உன்னேத்து ஒன்று படித்தேங்க, ஒரு ஒரு முட்டையை உடைச்சிக்கிட்டு ஒரு கோழி குஞ்சு எட்டி பார்க்குதியா, அந்த கோழி குஞ்சு சொல்கிறதா ஒரு வார்த்தை, அந்த கோழி குஞ்சு என்ன சொல்லுது, உள்ளேயே இருந்தால் அவிச்சு சாப்பிட்றாங்க, வெளியில் வந்தால் அடித்து சாப்பிட்றாங்க, இப்போ நாம் என்ன செய்கிறது? ஒரு வரி தானங்க. நம்ம அசைவம் சாப்பிடுகிறவர்களுக்குள்ளே எவ்வளோ ஆசையாக நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ ஆசையாக சிக்கன் 65 சாப்பிட்றோம், ஆனால் அந்த வரியை பார்த்த உடனே சே, ஒரு உயிரின் வாதை, அதோடைய வேதனை எப்படி இருக்கிறது, இதை போய் நம்ம எப்படியா சாப்பிட்றோம், மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றத்தை அது ஈஸியாக ஏற்படுத்தி ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது, அதுதான் எழுத்தின் ஆற்றல். அதனால தான் சிவபெருமானே பிரளய காலத்தில் உலகமே அழிந்து போய் தனிமையில் இருக்கும்போது தனக்கு துணையாக மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உட்கார்ந்துருக்கிறார்னு மனோன்மணியம் பேசுகிறது என்றால், எதிரே இருப்பவர்களை கவனப்படுத்தி பேசுவது பேச்சு, எதிர்கால தலைமுறையையும் மனதில் வைத்து எழுதப்படுவதுதான் எழுத்து. எழுத்து என்பதே இந்த மானுடகுடம் எழுவதற்குத்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு எதிரில் இருப்பவர்களை பார்த்து பேசப்படுவது அவர்களுக்காக, எழுத்து எதிர்கால தலைமுறையை நோக்கி எழுதப்படுவது. என்ன வேடிக்கை பாருங்களேன், அந்த முட்டை கொடுக்குற குஞ்சு என்ன சொல்லிச்சு, உள்ளிருந்தால் உடச்சி குடிச்சு போகிறாங்க, வெளியே வந்தால் அடித்து சாப்பிட்டுறாங்களாம், என்ன செய்கிறது, என்ன மாதிரி அது அது ஒரு ஒரு சின்ன கவிதையில் என்னென்ன விஷயத்தை சொல்லிவிட்டான் பார்த்தீங்களா, அதுதான்யா எழுத்து, அதனுடைய ஆற்றலே தனி அப்படின்னு நிற்கிறாங்க. உற்சாகமாக தான் இருக்குது இல்லை, என்ன கூட்டம் பாருங்கள், இந்த இந்த எழுத்தையும் பேச்சையும் கேட்குறதுக்கு மக்கள் எவ்வளவு நேரம் நின்று கேட்குறாங்க, அவருடைய பாதங்களையெல்லாம் தொட்டு வணங்கிக்கிறேன்.
ஏன்னா எங்கள் வகுப்புகளில் இருக்க மாட்டேங்கிறான். வகுப்புகளில் வந்துட்டாரா வந்துட்டாரா கொல்ல போகிறான் கிளம்பிடுறான். ஆனால் இங்கே பாருங்களேன், அவங்க நிற்கிற தோரணை என்னென்ன பேசுகிறாங்கன்னு. காரணம் என்ன? அடுத்து வர இருக்குது ராஜா காத்து கிடக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சை கேட்ட உற்பாடு இப்படி இல்லாமல் பொய் பேசுவாங்க. இப்படி இல்லாமல் ஒரு இதில் ஒரு நியாயம் வேண்டாமா, அக்கிரமத்துக்கு ஒரு அளவு வேணுமையா அப்படின்னு அவர் ஆவேசம் கொண்டுட்டார். நிறுத்தி வைக்கலாமா? வாங்க ஐயா வாங்க.